விஃபோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் வெரி எஃபிஷியன்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார். வணக்கம் சார். வணக்கம். படம் வந்து ஆக்சுவலாக ஓடிடி ரிலீஸாக வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. தியேட்டருக்கு ரிலீஸாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ கெட் இட்? தியேட்டரில் ஃபேன்ஸ் வந்து அங்கே இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட ரியாக்ஷனை நம்ம பார்த்துருக்க முடியும். பட் அதையும் தாண்டி இப்போ ட்விட்டரோ எதுவோ எதுக்குள்ளே போனாலும் மீடியாவில் அதே ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது. And this is more personal too. டைரெக்டாக நம்மளே அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் மெசேஜிங் மீ இன் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா அண்ட் ஐ எம் ரிப்ளைங் தென். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். சார், சூரரை போட்டரில் உங்களோட ஒர்க் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு மைண்டில் ஒரு கேள்வி வந்தது சார். நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான படங்களாக சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு அமையிற படங்கள் எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கா? அது எப்படி அமையிறது தான் அது? ஐ டோன்ட் சூஸ் த ப்ராஜெக்ட்ஸ் which I work, they choose me. So, அதனால் அப்படி அமைது, luckily. So, I just work on it. And mostly, நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்டோரி பேஸ் பண்ணி நடக்காது. இட்ஸ் ஆல் லைக் பாஸ்டான பாஸ்ட் விஷயங்களை பேஸ் பண்ணி. ஸோ ஹவு டு யூ பிரிங் பேக் தட்? ஹவு டு யூ ரீக்ரியேட் இட்? டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ அசுரன் வரைக்கும், அசுரன் இல்லை, வட சென்னை வரைக்கும் ஓகே, பிகாஸ் இட் வாஸ் லைக் நான் என்னோடய ஏஜ் குரூப்புக்கு வந்துச்சு. ஸோ 80s அண்ட் 90s ஐ கேன் திங்க் பேக், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், என் வீடு எப்படி இருந்திருக்கும், என்னோடய ஊரில் எப்படி ஸ்ட்ரீட்ஸ் இருந்துச்சு, அது வரைக்கும் ஓகே. அசுரன் வென் டு 60s, விச் ஐ வாஸ் நாட் பார்ன். ஸோ அங்கேருந்து தான் சேலஞ்ச் ஆரம்பிச்சிச்சு. அகேன் சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா 80s அண்ட் 90s வரும்போது நம்ம அப்படியே நம்ம ட்ராவல் பேக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். 90s நான் என்ன பண்ணேன், காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னெல்லாம் இருந்தது, ஸோ கோக் யூஸ் பண்ணுமா, என்ன என்னெல்லாம் நம்ம ட்ராவலில் க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி வீ கேன் கவர் த சப்ஜெக்ட். சூர்யா சார் வந்து சுதா மேம் ட்ரில் மாஸ்டர்னு கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா அவ்வளோ சூர்யா சார் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா ஒன் ஸ்டெப் மேலே வந்து சுதா மேம். ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் வித் டைரக்டர் லைக் சுதா கோங்கரா? பர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே தான் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம கொஞ்சம் அந்த லேசினஸ் இருக்கிறதுனால சிலது வந்து அப்படி விட்டுட்டு போயிடும். எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தான் ஆசை, பட் கொஞ்சம் லேசினஸ் இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுருவோம். அவங்களுக்கு அந்த லேசினஸ் கிடையாது, அதனால் அங்கேயே நின்றுருவாங்க ஐ வாண்ட்டுன்னு. பட் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் நான். என்னென்னா சி, ஒர்க் பண்ணும்போது ஒரு நிறைய இடத்துல வந்து கிளாஷஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை போய் ரீச் பண்ண இன்னும் ட்ரை தான் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு பேராச்சும் அவங்க கூட ஒர்க் பண்ணி அமைச்சு ஸ்டில் ட்ரைங் டு மேட்ச் அப் வித் த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஷீ இஸ் கீப்பிங். ஸோ பட் த அதர் திங் இஸ் ஷீ மேக்ஸ் இட் வெரி கிளியர் வாட் ஷீ வாண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படின்னும் போது அதை சொல்லிடுவாங்க, இது தான் வேணும், இந்த கலர் தான் வேணும், இது தான் வேணும்னா சொல்லிடுவாங்க. ஷில் பி வெரி கிளியர் வித் தட். ஸோ ஆல் வி ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் மேட்ச் அப் வித் த ஹை ஸ்டாண்டர்ட் ஷீ ஹஸ் கெப்ட். சூப்பர். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி எங்கேருந்து கிடைச்சிது, லைக் டு கிரியேட் த கைண்ட் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் தட் வேர் தேர் இன் த ஏர்லி 2000s, இல்லைனா அந்த ட்ரைவ் இன் வுட்லேண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூ ஹவ் ரிக்வயர்ட் ஆர் நீடட் இட். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பண்ணீங்க? அகேன் த இன்டர்நெட் ப்ரொவைடட் சர்டன் டீட்டெயில்ஸ். அதை தாண்டி ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லேருந்தே, ஏடக்கன் சைட்லேருந்தே தே கேவ் சம் திங்ஸ் விச் தே யூஸ்ட் இந்த ஃப்ளைட் வாஸ். அது அந்த டைமில் இருந்த அந்த டிக்கெட்ஸ், அந்த லோகோ, அதெல்லாம் அவங்களே கொடுத்தாங்க கொஞ்சம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தாண்டி ரெஃபரன்ஸ்னால், இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஃபிலிம்ஸாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் மீ, சத்யன்னு சொல்லிட்டு. இது வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவனிக்காத ஒரு டைட்டில், ஆர்ட் ரிசர்ச் அப்படின்னு போட்டு சத்யன் அப்படின்னு வரும். ஸோ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஹூ வாண்டட் டு ஒர்க் வித் மீ. ஐ சட் ஓகே சலோ. ஸோ ஹீ இஸ் டேக்கன் அப் தட் பார்ட். ஸோ இப்போது ஏதாவது தேவை அப்படின்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூகுள் அவர். ஸோ வில் ஜஸ்ட் இன்ஃபார்ம் ஹிம் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீ வில் டூ அ டீப் ரிசர்ச் இன் டு த நெட் ஆஃப் சம்வேர் ஹீ சர்ச் அண்ட் ஃபைண்ட் அண்ட் சென்ட் இட் அக்ராஸ் டு மீ. ஸோ என்னோடய வேலை இதை வந்து ஆல்மோஸ்ட் 50% குறைச்சிட்டார் அவர். ஸோ தட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் மீ. வட சென்னை டைமில் வந்து அந்த ஜெயில் செட்லாம் கிரியேட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் யூ ஹேட் டு அகெயின் ரீக்ரியேட்டட் டியூ டு தட் ரெயின்ஃபால் த ப்ரீவியஸ் நைட், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, பட் யூ சம்ஹவ் மேனேஜ்ட். அண்ட் அதுக்கப்புறம் அசுரனில் கூட நீங்கள் கிராமத்தில் ஒரு மொத்த வில்லேஜை கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு யூ அகெயின் ஹேட் டு ரீக்ரியேட்டட். ஸோ சூரனை போட்டுருல அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? சூரரை போட்டுல நான் ஃபேஸ் பண்ணதை விட வந்து டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ட் அ வெரி பிக் டாஸ்க். அந்த மொட்டமாடி செட்டு, ஓகே, ஸோ ஏர்போர்ட் கிட்ட இருக்கணும் வெசினிட்டியில்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டால் ஒரு 24 feet ஹைட்டில் மேலே ஃப்ளாட் போட்டாச்சு.
பார்த்தா ஏதோ ஒரு பைலட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரான். ஸோ சடன்லி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், ஹவு டிட் யூ அலாவ் இட்? ஸோ அப்படியே அந்த சைரன்லாம் வச்சு வண்டியில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. யூ ஹாவ் டு ரிமூவ் இட், டிஸ்மேண்டில் இட் அப்படின்ட்டு. தென் த ப்ரொடியூசர் டைரக்ட்லி வாட் இன்வால்வ்ட். அதுக்கப்புறம் அவர் போய் ஃபுல்லாக உட்காந்து இருந்து நைட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன் டே பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரே நாள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ த டிரெக்டர் டுக் அப் த சேலஞ்ச். ஷீ மேட் எவ்ரி திங் ஹேப்பன் இன் ஒன் டே. ஈவினிங்குள்ளே டிஸ்மேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. So that was the biggest challenge. Kandipa, like if you create panita, if it goes out of waste, like no use at all. So neenga solumbodhu na okay romba challenging ah irukku nu thonudhu. And and the air strips la adala eppadi sir? Because starting la vandu kaamichirupanga, like appo dhaan adu create panniter panga, and towards the end vandu when flights take off and land in over there, adoda making vandu different ah irundhukum. So nama vandu inda madurayoda air strip vandu nama eppadi create pannalanu, how did that go about? இன்னும் மோஸ்ட்லி அது வந்து இல்லை வேர் டு கிரியேட் தட் இல்லை இல்லை த ஏர்ஷிப்ஸ் வே தேர். இப்போ ரெட்டில்ஸில் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது. கதையில் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம தான் தேடி போகணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி போய் கிளியரிங் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம், மீதி விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணது. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு கிளியர் த ஸ்பேஸ். அண்ட் நீங்கள் சொன்னீங்க லைக் ஏடக்கேனோட கம்பெனியே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணாங்க வித் திங்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் அண்ட் ஆல். ஒரு சில விஷயங்கள் அப்படியும் இருக்கும் தட் யூ ஹேட் டு கோ அபவுட் அண்ட் ஹாவ் அ ரிசர்ச். லைக் நீங்கள் வட சென்னையில் வந்து விண்டேஜ் ஐட்டம்ஸ் திருப்பி வாங்குறதுக்கு யூ ஹேட் டு ஹாவ் அ எக்ஸ்சேஞ்ச் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ சூரரை போர்ட்டல் அந்த மாதிரி யூ ஹேட் சம்திங் டு டூ? இல்லை நிறைய இருந்ததுமா இதில், ஏன்னா அதை சொல்கிறேன்னே இட் வாஸ் வெரி டிமாண்டிங் டு ஒர்க் வித் சுதா. அதனால் எந்த ஏரியான்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு இதில் வந்து சாதாரண விஷயம், ஒரு டிக்கெட் அப்படின்னு வச்சா, ஏர் டிக்கெட் அப்படின்னு வச்சா, அந்த டைமில் வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் டிக்கெட். ஸோ இட் வாஸ் லிட்ரல் புக்லெட். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ புக்லெட் ஃபார் தட். அதே மாதிரி ஏர்போர்ட் உள்ளே போய் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ண வேண்டியது தான் நிறையா. ஸோ ஏர்லைன்ஸ் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி லிமிட்டடாக தான் இருந்தது. ஏர் இண்டியா லோகோ வேறு மாதிரி இருந்தது. ஸோ எவ்ரி திங் வாஸ் எ சேலஞ்ச், எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் இட். ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் வென்ட் இன் சைட். So, did you change your style of, you know, working on a film set due, like with Sudha ma'am's inputs? Like, over a director, avangaloda style of working andha mari illa irukkula. So, avangaloda like thoughts and visuals, ideas, adala match pannadukku, ungaloda style of working edhaachu neenga maathradhukana vaipugal irundhadha? யா கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மாற்றுவோம், அந்த டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ த சேம் வே சுதா ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் ஆல் டுகெதர். ஓகே, அதில் அந்த மதுரை போர்ஷன் மட்டும்தான் வந்து எங்களோட கம்ஃபர்ட் ஏரியா, இது வரைக்கும் பண்ண கம்ஃபர்ட் ஏரியா மாதிரி. அது தன் தட் பரேஷ் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லா கேரக்டருமே ஒரு பாஷ், ஒரு வேறு ஒரு ஸ்டைலைஸ்டு வேர்ஷன் ஆஃப் சினிமா, விச் இஸ் நியூ டு அஸ் த ஹோல் டீம். ஏன்னா ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஸ்டெப்ட் இன் டு தட் ஜோன். ஸோ தட் வாஸ் different lane altogether. So we enjoyed it. சூர்வை போட்டு படத்துலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட ஒரு செட்னா நீங்கள் எது சொல்வீங்க? நாட் கஷ்டப்பட்டு, லைக் இட் டுக் குவைட் அ லாங் டைம் டு கிரியேட் திஸ் செட் அண்ட் சம்திங் தட் வாஸ் தி ஈஸியஸ்ட் டு டூ. கஷ்டப்பட்டு இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால எதுவும் கஷ்டமாக தெரியுது. இஷ்டப்பட்டு பண்ணும்போது சார், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது வந்து இட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் தட் வாஸ் புட் இன் டு மேக்கிங் தட் ஃபில்ம் அண்ட் எவ்ரி திங். ஸோ அங்கே அங்கே நான் அந்த மொட்டை மாடி தான் சொல்லுவேன் சேலஞ்சிங்க. பிகாஸ் ஒரிஜினல் ஹவுஸ் வந்து சிந்தாதிரிப்பேட்டில் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவர் வரணும். இப்போது ஹீரோயினை தேடி போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்ஸ் ஏறினார்னா அங்கே ஏர்போர்ட் கிட்டே இருக்கிற வெறும் தளம் மட்டும்தான் போட்டு வச்சுருப்போம், ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும் கைப்பிடி சேவர் வச்சு. ஸோ இதில் மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு அந்த ஹைட்டு வெறும் மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், அதில் ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு மேலே இந்த லேண்டிங் மட்டும் இருக்கும். ஸோ தட் வாஸ் த பண்டி சேலஞ்சிங் ஏரியா வேஜ். மற்றபடி எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா செட் எப்பயுமே க்ரியேட் பண்ணும்போது ஆசையாக தான் இருக்கும், கஷ்டம் எதுலேயும் பட்டதில்லை. ஈஸியஸ்ட் செட்டுன்னு எதுவுமே இல்லைம்மா. லைக் கலெக்டிங் அண்ட் ப்ராப்ஸ் ஆர் சம்திங் உங்களுக்கு ஈஸியாக, உங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, யூ ஹேட் டு கெட் சம் ப்ராப்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் சீன் ஆர் சம்திங், அது உங்களுக்கு ஈஸியாக லைக் நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிது? அதுதான் அது வந்து ஐ கேன் மேக் இட் கிளியர், சுதா படத்தில் வந்து அப்படி ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க எப்பயுமே ஈஸியாக இருக்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஷில் பி வெரி கிளியர் தட் இட் ஹேஸ் டு பி யூனிக். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, டெர்மினாலஜி, அது புரியறதுக்கே நாங்கள் கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணோம். ஸோ அதுதான் வேணும்னு. ஸோ இங்கேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒருத்தர் காரைக்குடி போய் ஹி வெண்ட் அண்ட் பாட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் கேம் பேக். அது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக தான் அந்த ஒரு மாடியில் ஒரு ரெண்டு வாட்டி தட்டி விடும்போது தெரியும், சாப்பிடும்போது கையில் இருக்கும்.
பட் ஷி வாஸ் ஸோ கிளியர் தட் அதுதான் வேணும் அப்படின்னு. அப்புறம் ஜமக்காலம்க்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இந்த பேரில் ஒன்று இருக்குது பார்த்ததே இல்லையா நீங்கள், அது திரும்பி போ கூகுளில் தேடினாலே அது இருக்காது. ஸோ அந்த லோக்கல் ஆளுங்கிட்ட விசாரிக்கணும். ஸோ நத்திங் வாஸ் சிம்பிள் ஆர் ஈஸி. அது இது வாலண்டியர் ரேடியோ அந்த இன்டீரியராக இருக்கலாம், ஸோ எல்லாமே இப்போ இருக்கிறது இல்லை, திருப்பி அகெயின் ஒரு பீரியடுக்கு போகணும், அந்த பீரியடில் எப்படி இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி ஷி வாஸ் சப்போர்ட்டிவ் இனஃப், நேராகவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாலண்டியர் ரேடியோனா ரேடியோ ஸ்டேஷன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க ஜாக்சன் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு தேவை இந்த போர்ஷன் மட்டும்தான் அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ரீக்ரியேஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ட்ரைவ் இன் வுட்லேண்ட்ஸ். நான் ஒரு ரெண்டு மூணாரம் தான் போயிருப்பேன் அஸ் அ கிட், ஏன்னா அது ஸ்கூல் பக்கத்துலேயே இருந்தது. அந்த ஒரு சீன் பார்க்கும்போது ஹார்ட்லி ஐ திங்க் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் அந்த வுட்லேண்ட்ஸ் அந்த இது. ஸோ ஹவு இஸ் தட் ரீக்ரியேட்டிங் தட் திங், ஏன்னா அந்த ஒரு ட்ரைவ் இன் உட்காந்து சாப்பிட்றது அரவுண்ட் ஆல் த ட்ரீஸ் அண்ட் ஆல் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஹவு இஸ் தட் அந்த ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறது? ஜென்ரலாகவே ரீக்ரியேஷன் வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, ஐ என்ஜாய் டூயிங் தட். ஏன்னா நம்ம இருக்காத இடமா இருக்கும். இப்போ வட சென்னையில் பார்த்திங்கன்னா ஜெயில் போனதில்லை, பட் அது ஒரு ஒரு ஐகானிக் பில்டிங், அது பில்டிங் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் போது மற்றதுலையாவது நீங்கள் வந்து யூ கேன் டேக் சம் லீனியன்சி, இது இப்படி இருக்கலாம் மாற்றிக்கலாம் கொஞ்சம் டோரை திருப்பி வைக்கலாம். ரீக்ரியேட் பண்ணும்போது யூ கேன் நாட் சேஞ்ச் ஈவன் அ ஸ்மாலஸ்ட் பிட். அதை அப்படியே தான் லிட்டரில் காப்பி அடிக்கணும், ப்ராப்பராக காப்பி அடிக்கணும், தப்பு பண்ணாமல் காப்பி அடிக்கணும். ஸோ தட் வாஸ் த ரியல் சேலஞ்ச், பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வுட்லண்ட்ஸ் ட்ரைவின் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், இருந்திருக்கேன் இன் சென்ஸ் ரெகுலராக அங்கே போகிறது அவ்வளோ பிடிக்கும் அந்த இடம், ப்ளசண்ட்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யூ கேன் கோ சிட் தேர் ஃபார் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஸோ அவ்வளோ சந்தோஷமான இடம், அதை ரீக்ரியேட் பண்ண போகும்போது இன்னும் சந்தோஷமாயிருச்சு. ஹவு டு சே த டிசைன் இஸ் லைக் சச் தட், அது எங்கே போடுறோம்னா அசுரனுக்கு வந்து அதே இடத்துல தான் அந்த குடிசை எல்லா இதுவும் செட்டு போட்டு அதே வலசரவாக்கம். ஸோ ஸோ அது ஏதோ ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, ஏன்னா இது வேறு எங்கேயுமே அந்த ட்ரீஸ் அந்த ஸ்கேலில் இல்லை. ஏன்னா தோஸ் ஆர் ஆல் ஓல்டு ட்ரீஸ், அது பார்த்தாலே அந்த ஏஜ் தெரியும். தேங்க்ஃபுல்லி அதே அந்த அசுரன் குடிசைகள் போட்ட இடத்துல அந்த ஜியோகிராஃபி கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ வச்சுட்டு அந்த ஒரே ஒரு பில்டிங்கோட ஃபசாட் மட்டும் பண்ணோம். அதில் ஐகானிக்காக அந்த ஒரு இந்த லைட்டில் வச்சுருப்பாங்க உட்லண்ட்ஸ் ட்ரைவின் அப்படின்னு போட்டு. ஸோ அது அங்கே சைடில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தாஸ் பிரகாஷ் இருக்கும். ஸோ இதை உட்காந்து 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 ஏன்னா ரெஃபரன்ஸும் கிடைக்கல, இது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லவே இல்லாது அந்த அந்த ஏரியா, வேறு மூவிஸ்லேயும் இல்லை, எல்லாமே அந்த வெறும் இந்த லான் மட்டும் அந்த இது ஏரியா மட்டும்தான் இருக்க வழிய. பேக்ட்ராப்பில் அந்த ஃபசாட் எப்படி இருந்ததுன்னு ரெஃபரன்ஸே இல்லை, நெட்டில் தேடி ஒரு நாலஞ்சு கிடச்சிது. ஸோ அதை ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி பார்த்துட்டு ஸோ வி என்ஜாய் டூயிங் தட். படத்தில் ஃபியூ ஷார்ட்ஸ் வருது அப்படின்றத தாண்டி அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருதுன்றது பெரிய சந்தோஷம். ஏன்னா நவ் இட்ஸ் அ ரெக்கார்ட், ஸோ உட்லண்ட்ஸ் ட்ரைவின் வாஸ் தேர் அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் நவ் எடுத்து பார்த்தா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதான் ஐ வாஸ் ஃபீலிங் ஹாப்பி, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐ குடன்ட் ஃபைண்ட் இட் எனிவேர் எல்ஸ், அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பூங்காவே வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி சீங், ஓகே நான் ஒரு காலத்தில் நான் எங்கேயோ போயிருக்கேன்ட்டு, லைக் யூ செட் அது ஒரு ரெக்கார்டாக மாறிடுச்சு. ஆமாம், ஏன்னா நாங்கள் அந்த செம்மொழி பூங்காலே போட்டுடலாமான்லாம் போய் பார்த்தோம், பட் இட் வாஸ் நாட் தட் இது, அதே ஃபீல் இப்போ இல்லை, இப்போ வேறு மாதிரி கார்டன்றதுனால அது வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லக்கிலி வி ஹேட் திஸ் பிளேஸ். ஸோ நீங்கள் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி செட்ஸ் ரீக்ரியேட் பண்ணும்போது டிட் யூ ஹேவ் எனி மெமரிஸ் கனெக்டட் டு இட்? தட்ஸ் வாட் ஐ செட், லைக் உட்லண்ட்ஸ் ட்ரைவ்னா தெர் வாஸ் அ ஃப்ளாஷ்பேக், அது பாட்டுக்கு மைண்ட் அப்போ நம்ம போனப்போ அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனது எல்லாமே திருப்பி ரீகனெக்ட் ஆச்சு. ஸோ அது அதுதான் சொன்னேன், அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஃப்ளாட்டாக 2D இமேஜ் தான் இன்டர்நெட்டில் கிடைக்கும், பட் த டெப்த் எவ்வளோ இருந்தது அப்படின்றது போயிருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நமக்கு விஷுவலாக தெரியும், ஆமாம் நம்ம அந்த திண்டில் உட்காந்தோன்னா அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வருவார், பைக் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ தூரம் போகும், கார் நின்று அதோட பேங்க் நம்ம கால் கிட்ட வரும். ஸோ இதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, பட் த மெமரி வெண்ட் அ லாங் வே. அஸ் வி ஆல் நோ, சூரரை போற்று வந்து கோபிநாத் சாரோட வாழ்க்கையை பேஸ் பண்ண நிறைய இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், லைக் உங்கள் டைமில் வந்து லைக் என்னோட அம்மா சொன்னாங்க, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரூபா வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் இன்புட்ஸ் மாதிரி இருந்தது விச் யூ ஹேட் டு யூஸ் இட் இந்த ஃபிலிம்? நீங்கள் கேட்ட கதைகள் இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாவது விஷயங்கள்? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குமா, என்னென்னா இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல் டுகெதர். அதே இடக்கன் ஃப்ளைட்டில் நான் போயிருக்கேன் பல தடவை. ஓகே, பட் அதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு வரும்போது இட் வாஸ் வாட் டு சே, அது நம்ம யோசிச்சு கூட பார்த்ததில்ல அந்த பெர்ஸ்பெக்டிவில். ஃப்ளைட்டில் போயிருக்கோம், எத்தனையோ தடவை போயிருக்கோம், அதில் இடக்கன் ஃப்ளைட்லேயே போயிருக்கோம்,
பட் அதோட பேர் ஒன்று ஒன்றும் சுதா சொல்லும் போது வந்து ஓ இப்படிலாம் இருக்கா பொம்பாடியாருன்னு அவங்க ஒரு ஒரு நேமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சதில்ல, ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோம், சீட்டில் உட்காந்துருப்போம், முன்னால் சீட்டுக்கும் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு கூட தெரியாது. ஸோ இது இட் வாஸ் டோட்டலி ஆல் டுகெதர் அப்படியே வேறு பெர்ஸ்பெக்டிவில் இருந்தது. ஸோ சீட்டை அளக்கணும், உள்ள இன்டீரியர் எவ்வளோ இருந்திருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி, லென்த் எவ்வளோ இருக்குது, வீல் எங்கே இருக்குது, விங்ஸ் கூட சைஸ் என்ன. ஸோ இட் வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். யோசிச்சதே இல்லை, மற்ற சாதாரண விஷயம்னா யோசிச்சிருப்போம், ஃப்ளைட் இது வரைக்கும் ட்ராவல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதில் லக்கிலி ஏடக்கனில் ட்ராவல் பண்ணது அந்த டைமில் போனது ஜென்ரலாக அந்த போர்டிங் பாஸ் எடுத்து வைப்பேன் நான். அது சும்மாவே ஜென்ரலாக ஒரு கலெக்ஷன் மாதிரி. ஏன்னா ஐ பை புக்ஸ் எவ்ரி டைம் ஐ கோ ட்ராவல் த்ரூ ஏர்போர்ட்டில் ஹெகின் போத்தம்ஸில் ஒரு புக்கு வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதுக்கு புக் மார்க்காக வந்து அதே அந்த டிக்கெட் அதே வச்சுருவேன் நான் போர்டிங் பாஸு. ஸோ அதனால் அதில் தேடும் போது ஐ காட் அ ஃபியூ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் 2003. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க தட் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் யோர்ஸ் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாச்சும் ஒன்று புதுசாக நீங்கள் அந்த ஒரு செட்டில் இருக்கும்போது யூ கெட் டு லேர்ன். ஸோ சூரரை போட்டு படத்தில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன எந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? சூரரை போட்டு நிறைய கற்றுக் கொடுத்துச்சுப்பேன். ஸோ இட்ஸ் இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. ஏன்னா வேறு வேறு ஏரியாஸு, ஃப்ளைட் ஏவியேஷன் அது ஒரு பக்கம் ஒரு பெரிய இதுவாக இருந்தாலும் அதை தாண்டி மதுரை போர்ஷனில் வந்து கொஞ்சம் விவசாயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா அந்த அந்த வாழை மரங்களை நடுறது வந்து அவ்வளோ கரடு முரடான ஒரு ஏரியா அது. அதை வந்து டிராக்டர் வச்சு உழுது கொஞ்சம் மண் கிரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வாழை மரம் கன்று வாங்கிட்டு வந்து நட்டு திருப்பி அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கத்திலே பார்த்துட்டு இங்கே இருந்த மாதிரியே பாறையும் ஒரு கிணறு ஒரு தொட்டி இதை அந்த வாழை தோப்புக்கிட்ட கொண்டு போய் போட்டு அதுதான் அந்த கல்யாணம் அந்த சாங்கில் வந்து அவங்க உட்காருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த விஷயம் தெரியாது. நமக்கு வந்து ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறது நம்மளோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வாழைக்கண் வந்து கொண்டு வந்து நட்டு வச்சா காலையிலக்குள்ளே அது என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு ஏரியாவில் புதுசாக போயிட்டுருந்துச்சு. ஏர்ஃபோர்ஸ் ஒரு பக்கம் அதுவும் எதுவுமே தெரியாது நமக்கு இது வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு ட்ராவல் இருந்தது. ஸோ வேறு வேறு ஏரியாஸு. ஸோ டோட்டலி அதான் சொல்கிறேன், நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது இப்போ யோசிச்சு சொல்கிறதுக்கே அவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு பக்கம், எஃப்எம் ரேடியோ வந்த புதுசு அப்போ தான். ஸோ எவ்ரி திங் வாஸ் லைக் ஒரு ஒரு சீனுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய ஜேர்னி பின்னால் இருக்கு. டாக்கிங் அபவுட் சூர்யா சார், ஹூ ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம், அவர் வந்து உங்களோட ஒர்க் பார்த்து அவர் கொடுத்த ஃபீட்பேக் டே ஒன் டே டூ இல்லை ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடந்துருச்சு. அது அந்த மொட்டை மாடிதான் கேம். ஸோ காலையில் வேறு பக்கத்துலேயே அவரோட ஆஃபீஸ் செட்டப்பை பண்ணியிருந்தோம், அது ஏர்போர்ட் கிட்டே தான் அந்த ஒரு ஆஃபீஸ் ஒன்று. ஸோ அந்த செட்டப்பை இதுவும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு, நான் அங்கே இருக்கிறேன். ஸோ சரியா சார் வந்துட்டார். அது காலையில் தான் 6 மணிக்கெல்லாம் விடியும் போதே இவங்க ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருவாங்க. ஸோ வந்துட்டாருன்னு சரி ஓகே போகலாம் மேலே அப்படின்னா அது ஒருத்தர் தான் ஏறி போகணும் முடியும் ஸ்டெப்ஸு போயிட்டு நீங்கள் அது மேலே போகணும். ஸோ அங்கே ஷாட் வச்சுட்டாங்க, நான் உள்ளே என்ட்ராகிறேன், பார்த்தா ஒரே கிளாப்ஸு. ஐ வாஸ் லைக் வேறு எதுவும் நடக்க போகல, நம்ம இறங்கிடலாம் அப்படின்னா மைக்கில் சுதா ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஜாக்கி. ஸோ யூனிட்டே மொத்த யூனிட்டும் கைத்தட்டுது. சூர்யா வந்து ஒரு ஹக் கொடுத்தாரு. ஸோ தட் அது அது வந்து இட்ஸ் எட் ஆல் அந்த ஒரு ஸ்வீட் ஜெஸ்டர், அந்த லைக் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பலன்குன்னு சொல்லலாம். ஏமா தட் பட் வித் சூர்யா அப்படின்னா வந்து ஹீஸ் வெரி எக்ஸ்பிரஸ் இந்த எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு படம் முடியும் போது கை கொடுக்கலான்ற கதையே கிடையாது. அன்னன்னைக்கு அப்பப்போ ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்னா திடீர்னு ஒருவர் வந்துட்டு ஜாக்கி சார் இது என்ன இப்படி பண்ணி வச்சிட்டீங்க இம்மிடியட்டாக அது ஷார்ட் பார்த்தான்னா திரும்பி பார்த்து இருந்தோம்னா வந்து இம்மிடியட்டாக இல்லை எக்ஸ்பிரஸ் இட் எவ்ரி டைம். ஸோ அதுவும் இல்லாமல் வெரி ஃப்ரெண்ட்லி எந்த லெவலுக்குன்னா செட்டஸ்டன்ட் வந்து அவ்வளோ க்ளோஸ் அவருக்கு. செட்டஸ்டன்ட் ஒரு விஷயம் தூக்கிட்டு இருக்கானே இவர் பக்கத்தில் இருந்தாருனா இவர் போய் கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து வச்சுருவார், இருக்க நான் வைக்கிறேன் அந்த போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ இஸ் சச் அ நைஸ் ஹியூமன் பீங். சார், சூர்யா போட்டரோட டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த ஒரு சில ஃப்ரேம்ஸ் வந்து படத்தில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ உங்களோட ஒர்க் ஏதாச்சும் மிஸ் ஆச்சா, நீங்கள் க்ரியேட் பண்ண ஏதாச்சும் செட் இல்லை? நிறையா கொஞ்சம் காணாமல் போச்சு தான், பட் படத்துக்கு அவ்வளோதான் தேவைன்னும் போது வி கான்ட் அந்த ஒரு சாங்கில் சாயப்பட்டறை ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் வெயோன் சில்லி தான் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த சாயப்பட்டறை ஒரு மலைக்கு அப்புறம் இறங்கி அந்த பக்கம் போய் க்ரியேட் பண்ணோம். ஸோ ட்ரம் எல்லாம் இங்கேருந்து மலை மேலே ஏற்றி அந்த பக்கம் இறக்கி நைட்டோட நைட்டாக அதை க்ரியேட் பண்ணி பாதி வாக்கு நடக்கும்போது நிப்பாட்ட சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன்னா சாயத்தெல்லாம் ஊற்றிடுவீங்கன்னு. இல்லை 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 இதெல்லாம் நார்மல் பெயிண்ட் தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எடுத்தோம். தட் வாஸ் அ
ஹியூஜ் ஏரியா. அது நீங்க சாங்லயே பார்த்திருப்பீங்க. சோ அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. சரி அப்படினு பார்த்தா படத்துல காணோம். ஓகே இட் ஹேப்பன்ஸ் அப்படினு. அதே மாதிரி ஆபீஸ் செட்டப்பும் பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இருந்துச்சு ஆபீஸ் செட்டப்ல. எப்படி சொல்றது, ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் அப்படியே இருந்தது, அதுக்குள்ள நாங்கள் செட்டப் ரெடி பண்ணி கிடைச்ச மெட்டீரியலை வச்சே ரெடி பண்ணோம். அது ப்ராப்பர் டேபிள் சேர்ஸ் அப்படி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அதில் நிறைய சீன்ஸ் இருந்தது. பட் படத்தில் பார்க்கும்போது காணும். ஸோ சார் அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் எப்படி சார், அது அதோட ரெஃபரன்சஸ் எப்படி கிடைச்சிது? பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அது இன்டர்நெட்டில் இருந்திருக்கும். ஆ இன்டர்நெட்டில் அது இல்லை, பட் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா சில. இப்போ குரு அப்துல் கலாம் சாரோட இதெல்லாம் வந்து அவரோட இன்டர்வியூவை எடுத்து பார்த்தோம். அவர் அந்த டைமில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி பேக்ட்ராப் இருக்குது. ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ். நியூஸ்லேருந்து தான் பழைய ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்தோம். ஏன்னா நியூஸ் போட்டு பார்த்தா அப்போ நடந்தது அந்த ஹால் காரிடோரில் யாரையாவது மீட் பண்ண வந்தது இதுன்னு மேக்ஸிமம் அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நியூஸ் இதுலேருந்து தான் எடுத்தோம். ஓல் நியூஸ் மெட்டீரியல்லேருந்து. ஆன் அ கன்க்ளூடிங் நோட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் டீம் சூரரை போட்டு. செகண்ட் டைம் ஒர்க்கிங் வித் சேம் டீம், சுதாஸ் டீம். ஏடிஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐ கேன் டேக் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் த ஏடிஸ், மெயின் தேவா அண்ட் கீர்த்தீஸ்வரன். ஸோ இந்த மாதிரி டீம் ஆஃப் ஏடிஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா பாதி நேரம் அவங்க தான் எங்களுக்கு ஷீல்டு. ஏன்னா சுதாகிட்ட இருந்து வர அம்புகளை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக குறுக்க வந்து நின்றுவாங்க. ஸோ ஐ தேங்க் தீஸ் ஏடிஸ் அண்ட் நிக்கேத் அஃப்கோர்ஸ். ஏன்னா நிக்கேத்தோட ஒர்க் வந்து டே ஒன்லேருந்து ஹீல் கம் அண்ட் சே ஜாக்கி சார் கலக்கிட்டீங்கன்னு. பட் நான் திருப்பி எத்தனை வாட்டி சொன்னேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போவாது சொல்லிடுறேன், இஸ் டன் அ ஃபேன்டாபுலஸ் ஜாப். இதுக்கு கூட என்னோட டீம் ஆஸ் யூஷுவல் என்னோட அசோசியேட் மாதவன் ஹூ வாஸ் தேர் ஆல் த்ரூ த மூவி ரைட் நெக்ஸ்ட் டு சுதா அண்ட் அஃப்கோர்ஸ் மை செட் ஹெட் புல்லட் கண்ணன் வாஸ் தேர், ரியாஸ் வாஸ் தேர். ஸோ இட்ஸ் அ ஹோல் டீம். அந்த எஃபர்ட் தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ ஐ தேங்க் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வித் மீ. சூரரை போட்டு படத்தை தொடர்ந்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? கொரோனா லாக்டவுன்னால வந்து எல்லாமே அப்படியே ஹோல்டில் இருக்குப்பா. ஸோ தேர் ஆர் ஃபோர் ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் விச் ஹவ் ஆல்மோஸ்ட் இன் த வெர்ஜ் ஆஃப் சைனிங், பட் நத்திங் இஸ் மெட்டீரியலைஸ் ஸோ ஃபார். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் பேக். ஸோ லெட்ஸ் சீ ஹவ் திங்ஸ் கோ. எனிவே வெற்றிமாறன் இஸ் ரைட் தேர் இன் த பிகினிங். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒரு நேரத்தில் கூட யூ ஹேட் அ ஸ்மால் பார்ட் ஃபார் அஸ் ஆஸ் வெல். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியோட சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எண்டெவர்ஸ். அண்ட் கடைசியாக எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் யூ ஹவ் பிகம் த லக்கி சாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூவில் பேசணும், அடுத்த சக்ஸஸோட சந்திப்போம்னு அடுத்தடுத்து சக்ஸஸாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் யூ பீப்புள் ஆர் த லக்கி சாம். ஸோ திருப்பி அடுத்த சக்ஸஸோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir.